அடுத்து கர்மா பத்தி ஏதாவது சொல்லுங்க. குருஜி வணக்கம். இந்த உலக மக்களை வந்து கொரோனாங்கிற கொடிய நோய் தாக்கிட்டு இருக்கு, புதிய கொரோனா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அதுலேருந்து குருஜியோட இந்த நம்ம மந்திராலயத்திலேருந்து ஏதாவது மந்திரங்கள் மூலமாக அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு குருஜி வழி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லிடுமா, கொரோனா உண்மையா இல்லையா இல்லை கொரோனா வளைக்கலாமாங்கிற நம்ம அந்ததுக்கெல்லாம் அப்புறம் போயிடலாம். இல்லை இல்லை கொரோனாங்கிறதுக்கே நம்ம அங்கே அங்கே அங்கேயே போக வேணாம், நான் வேறு ரூட்டில் போவோம். ஏன்னா அதில் ஒரு சில சட்ட சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் வந்து பொதுவாக வியாதிகளை வந்து தீர்க்கிறது, பொதுவாக இல்லை இது எந்த வியாதியாக இருந்தாலும் அழிக்கிறது. அது கொரோனாவாக இருக்கலாம், இல்லை வந்து புதுசாக வர கொரோனாவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வைரஸாக இருக்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அது ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ இந்த உலகத்தை இப்போ இது இது இதுக்கப்புறம்லாம் வந்து எப்படின்னா வந்து இந்த மாதிரி புது புது வியாதிகள் தான் வந்து எல்லா மக்களையும் சாவடிக்க போகுது. அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நான் பேப்பர் பண்ணலாம் எழுதி வச்சுங்க, நோட் எடுத்து வச்சுங்க. ஸோ கொரோனான்னு கிடையாது, எந்த வியாதி எவ்வளோ பெரிய உலகத்திலே பெரிய வியாதியை உடனே அது வந்தால் செத்து போயிடுவாங்க, அந்த வியாதி பட்டால் தொட்டாலே செத்து போயிடுவாங்க, உடனே செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தால் கூட இப்போ நான் சொல்கிற விஷயங்களை வச்சு அதை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியும், அதை அழிக்க முடியும். ஒரு தனி நபருக்கு வந்தாலும் சரி, இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்துக்கே வரணும்னா எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த நோயோட தாக்கம் குறைஞ்சிரும், அந்த நோய் அழிஞ்சிரும். அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, நம்ம கொரோனான்னு நீங்கள் அதை எடுத்துக்க வேணாம். எந்த நோய் அது எய்ட்ஸு கேன்சரு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி அதை அழிக்கலாம். புரியுதா? ஸோ அதுக்கான மந்திரம் சர்வநாசன மந்திரம் சொல்லி ஒன்று சொல்லியிருப்பேன் நான். இந்த வியாதிகளை அழிக்கிறதுக்கு சர்வநாசன மந்திரம் ஒன்று சொல்லியிருப்பேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா ஓம் நசி மசி அந்த வியாதியை சேர்த்துக்கலாம். அது எந்த வியாதியாக இருந்தாலும் இருக்கலாம், அந்த வியாதியை சேர்த்துக்கங்க. ஓம் நசி மசி சொல்கிறேன் சார், முதல் ஓம் நசி மசி எழுதுங்க, அவரை ஆட் பண்ணுறதுலாம் சொல்கிறேன். ஓம் நசி மசி எழுதிட்டிங்களா? நசி மசிக்கு அப்புறம் நீங்கள் என்ன வியாதியோ அந்த வியாதியை வந்து எழுதிங்க. ஆனால் என்ன, நாங்கள் பூஜை பண்ணாமல் என்ன பண்ணுறீங்க? இல்லையாச்சா, அந்த வியாதி எழுதிட்டிங்களா? திரும்பவும் நசி மசி, அவ்வளோ திரும்பவும் நசி மசி, நசி மசி அந்த வியாதியோட பேர் திரும்ப நசி மசி. அந்த மைக் கொடுங்க, உங்களுக்கு மைக் கொடுங்க. இந்த வியாதி வந்து இப்ப வந்து புத்துநோய்க்கும் சரியாகுமா? எந்த நோயா இருந்தாலும் சரியாகும். ஏன்னா என்கிட்ட ஒரு புத்துநோய் கேஸ் வந்தது. எந்த நோயா இருந்தாலும். நன்றி சாமி. அது நோயோட வீரியத்தை பொறுத்து இருக்கு. 108 முறை சொன்னாலும் சரியாகும், 108 முறை சொன்னாலும் சரியாகும், 108 முறை சொன்னாலும் சரியாகும். அந்த நோயோட வீரியத்தை பொறுத்து இருக்கு. இது வந்து அழிக்கிற மந்திரம், ஒரு நோயை அழிக்கிற மந்திரம் சொல்றேன் இப்ப நான் சொல்லிடுறேன். இப்ப அதை மைக் கொடுங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ அதாவது இப்போ நோயை வந்து நம்ம நசிமசி பண்ணி இது மாரணம் பண்ணிடுறோம், அதை அழிச்சிடுறோம். அதனால நம்ம கர்மா வருமா? ஒரு கஸ்டமர் வராரு நம்மகிட்ட நோயோட, அவர் பண்ணித்தரோம் நம்ம. இல்லை நான் திரும்ப சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் அதை எதுக்காக பண்ணுறீங்கன்னு காரணம் இருக்கு. பணத்துக்காக பண்ணுறீங்களா? இல்லை இலவசமாக பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் எந்த கர்மா வராது, வராதுங்களா? வராது. இல்லை அவர் ஏதோ ஒரு தவறு பண்ண போய் தான் அவர் அந்த நோயால. உங்களோட தெய்வ சக்தியை நீங்கள் அதிகரிச்சிக்கணும். அதனால உங்களுக்கு அவர் எந்த தவறு பண்ணாலும் அதை தீர்க்கலாமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்கன்றது இருக்குது. காசுக்காக அந்த வேலையை செய்கிறீங்களா, இல்லை நீங்கள் பாவ போட்டு அந்த வேலையை செய்கிறீங்களாங்கிற பொறுத்து தான் அதோட பலன் மாறுபடும். குருஜி, இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம், இப்போ நம்மக்கிட்ட தெய்வ சக்தி இருக்குது, நம்ம பூஜை பண்ணணும் நம்ம சொல்கிறோம். இப்போ மற்றவங்க பண்ணனா தெய்வ சக்தியை இல்லாமல் பண்ணுறவங்க? இல்லை யாரை வேணாலும் இந்த மந்திரம் சொல்லிக்கலாம், சொல்லிக்கலாம் யார் வேணாலும் இந்த மந்திரம். அவங்க விலக்கேற்றி தான் பண்ணணுமா இல்லை எந்த விலக்கு ஏற்ற தேவையில்லை? எனி டைம், எந்த டைம்னாலும் சொல்லிக்கலாம். ஓகே குருஜி. குருஜி எத்தனை நாள் சொல்லணும் குருஜி? நோய் தீர வரைக்கும். ஜி, இப்போ ஓம் நசிமசி சர்வ கடன் நசிமசி சர்வ கடனும் நான் அதுக்கப்புறம் வரேன், முதல்ல இதை முடிப்போம். இல்லை அதாவது சர்வ கடனும் நீங்கள் சொல்லிட்டீங்க, சர்வ கடனும் போட்டால் உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டானே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? யார்ட்டே அவசரத்துக்கு பணம் கேட்குறீங்க, சர்வ கடன் நசிமசின்னு போட்டீங்க, எப்படி பணம் கொடுப்பான்? கடன் என்ன, வாங்கிறது கொடுக்கறது, அவன் எப்படி போடணும்? நீங்க மொத்தமா கடன் போட்டா இப்போ ரமேஷ் ஒரு 1000 ரூபாய் கேக்குறீங்க, எப்படி கொடுப்பாரு? அதான் கடன் நசி மசி போட்டீங்களே போயாண்டுருவாரு. குருஜி, இப்போ நோயாளிக்கு வந்து இந்த மந்திரம்லாம் சொல்ல தெரியல, அவர் சார்பாக நம்ம டெய்லி சொல்லலாங்களா? தாராளமாக சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த மந்திரம் இன்னைக்கு உங்களுக்கு பயன்படலாம், பயன்படாமல் போகலாம். இன்னும் ஒரு 1 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னே யாருக்குமே தெரியாது. சரியா? எந்த மாதிரி நோய் வரும், எந்த மாதிரி புது புது நோய்கள் வரும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்ல, டாக்டர் போட்டு போகுங்க,
தடுப்பூசிலாம் போட்டுங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களை தற்காத்து வேற வழியே இல்லாமல் ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, உங்களெல்லாம் அடைச்சி ஒரு வீட்டில் வச்சுட்டாங்க, அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு, ரெண்டு வருஷத்துக்கு வெளில வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ எந்த சூழ்நிலை எப்போ வேணாலும் உங்களுக்கு வரும், எந்த வியாதி வேணாலும் எப்போ வேணாலும் வரும், எப்போ எந்த வியாதி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மந்திரம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் உங்களை காப்பாற்றும். இப்போ நான் கொடுத்த மந்திரம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகமே அழிய போகுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு சூழ்நிலை என்னைக்கு வந்தாலும் சரி, இந்த அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும். எல்லா நேரத்துக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. நம்பர் டூ கண்டிஷன், ஏன் எல்லா நேரத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, இது அழிக்கிற மந்திரம். இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களை சுற்றிருக்கிற எல்லாமே அழிஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் இது. ஸோ அதனால் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப வேற வழியே இல்லை சாக போகிற கண்டிஷன். ஒருத்தர் வந்து படுத்த படுக்கையாக இருக்காரு, இல்லை கேன்சர் வந்துருச்சு, எய்ட்ஸ் வந்துருச்சு, இல்லை வந்து ஏதோ ஒரு புது நோய் வந்துருச்சு, ஏதோ ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை கடைசி அஸ்திரமாக எடுக்கணும். கடைசி அஸ்திரமாக, அப்போ முதல் அஸ்திரம் ரெண்டாவது அஸ்திரமா என்னென்னு கேளுங்க, அடுத்து சொல்கிறேன். கடைசி அஸ்திரமாக மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தணும், வேறு வழியே இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மந்திரம் பயன்படுத்தணும். புரிஞ்சா? புரிஞ்சா? ஏதாவது தலையாட்டு ஒன்று சத்தத்தே காணும். கடைசி அஸ்திரம் இது உங்களுக்கு, வேறு வழியே இல்லைன்னா மட்டும்தான் கடைசியாக எடுக்கிற மந்திரம் இந்த மந்திரம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன மந்திரம் எடுக்கலாம், வேறு என்ன மந்திரம் எடுக்கலாம், தன்வந்திரி மந்திரம் எடுக்கலாம். தன்வந்திரியோட மந்திரம் எழுதி, மந்திரம் மட்டும் எழுதிங்க, நான் வந்து நான் புக்கில் கொடுக்கல, நான் தனியாக மந்திரம் கொடுக்குறேன். தன்வந்திரி மந்திரம் மந்திரம் மட்டும் எழுதிங்க, நான் திரும்ப அதை என்ன பண்ணணும், அந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். தன்வந்திரி மந்திரத்தை வந்து இந்த துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா பெருமாள் கோவிலில், அது மாதிரி ஒரு துளசி போட்டு ஒரு தண்ணியில் தீர்த்தம் ரெடி பண்ணிங்க. இந்த தீர்த்தத்தில் தன்வந்திரி மந்திரம் ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை இந்த மாதிரி நோய் உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவங்களை கொடுத்தீங்கன்னா அந்த நோய் வந்து எந்த நோயாக இருந்தாலும், இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எந்த நோயாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். எந்த நோயாக இருந்தாலும், தலைவலியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தலையே போகிற வழியாக இருந்தாலும் சரி, உங்களை காப்பாற்றிடும் தன்வந்திரி மந்திரம். துளசி தீர்த்தத்தில் மந்திரம் ஜபம் பண்ணி கொடுக்கணும். நம்பர் மூணு, அக்னி தெய்வங்கள். அக்னி தெய்வங்கள்னால் இப்போ அக்னி வீரபத்ரன், அக்னி பைரவர், அக்னி காளி, அக்னி வராகி, அக்னி கணபதி, இது மாதிரி நெருப்பு தெய்வங்கள். அவங்களோட அவங்க பேர்லேயே வந்து அக்னின்னு ஆரம்பிக்கும். எந்தெந்த தெய்வங்கள் பேர்லாம் அக்னின்னு ஆரம்பிக்குதோ அந்தந்த தெய்வங்கள் எல்லாமே வியாதிகளை அழிக்கக்கூடிய தெய்வங்கள். அது எந்த தெய்வமானாலும் இருக்கலாம், அக்னி மாடன், அக்னி முனீஸ்வரன், எதோ ஆனாலும் இருக்கலாம். எந்தெந்த தெய்வங்கள்லாம் நெருப்பு பேரில் ஆரம்பிக்குதோ அந்தந்த தெய்வங்கள் எல்லாமே அந்தந்த தெய்வங்களோட மந்திரங்களை பயன்படுத்தினாலோ இல்லை அந்தந்த தெய்வங்களை வழிபட்டாலோ வியாதிகள், எந்த வியாதி சர்வ வியாதிகளும் குணமாகும். அடுத்து ஜுரேஸ்வரர் மந்திரம்னு சொல்லி ஒரு மந்திரம் வந்து நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பேன், என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டு புக்கில் இருக்கும். ஸோ அந்த மந்திரம் வந்து சுடுத்தண்ணி, சுடுத்தண்ணியில் மிளகு ஒரு பத்து போட்டுக்கணும். அந்த ஜுரேஸ்வரர் மந்திரத்தை வந்து சுடுத்தண்ணியில் பத்து மிளகு போட்டு அந்த சுடுத்தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக பிரசாதமாக வந்து மந்திரம் ஜபம் பண்ணி கொடுக்கணும். ஜுரேஸ்வரர் மந்திரத்தை எதாவது புரிஞ்சா, எதாவது தலையாட்டுங்க, சவுண்டு கொடுங்க, ஒன்றுமே கேட்கல. யாராக இருந்தாலும் பேரெலாம் சேர்க்க தேவையில்ல, மந்திரம் ஜபம் பண்ணி கொடுத்தாலே போதும். இப்போ இந்த தன்வந்திரி மந்திரமும் துரேஸ்வரர் மந்திரமும் அவங்க பேர் சேர்க்க தேவையில்லை, அப்படியே ஜபம் பண்ணி கொடுத்தாலே போதும். தன்வந்திரி மந்திரம் வேணும்னா நான் திரும்ப வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் அனுப்புகிறேன், இல்லைனா நான் அடுத்த இரண்டாம் அத்தியாயத்தில் நான் கொடுக்குறேன். இது எல்லாமே தீர்த்தத்தில் தான் கொடுக்கலாம், இல்லை விபூதியில் கொடுக்கலாம். விபூதியிலையும் கொடுக்கலாம், விபூதி நாட்டு மாட்டு விபூதியில் கொடுக்கலாம். உடம்பு நோயில் எந்த நோயாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஒரு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் வெறும் விபூதியில் சரி பண்ணிடலாம். எலுமிச்சம்பழம் விபூதி மட்டும்தான். அடுத்து வேறு ஏதாவது இந்த நோய் தீக்கத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதான் அந்த துரேஸ்வரர் தூள்மணி போட்டாலும் சரி, அப்படியே போட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை.